இறைந்து கிடக்கும் வீடும் சேதமாகி கிடக்கும் வயல்வெளிகளும் என இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கும் சேதங்களுக்கு காரணம் காட்டு யானைகள்தான் என கூறுகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கும் மக்கள். இது குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்பகுதி மக்கள். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கன்னிவாடி, தர்மத்துப்பட்டி, பண்ணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மரம் வளர்ப்பையே முக்கிய தொழிலாக கொண்டு வாழும் இவர்களுக்கு காட்டு யானைகள் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக குறை கூறாத நாளே கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக கூட்டமாக வரும் காட்டு யானைகள் மரங்களை சேதப்படுத்துவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்கள் தங்கியிருக்கும் குடிசைகளையும் நாசம் செய்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி அச்சத்துடனேயே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்களாம். எங்கள் ஊர் பேர் கேஎஸ்பட்டி. நாங்கள் தோட்டத்தில் குடியிருக்கேன். என் ஆணை வந்து தென்னை மரம், முருங்கை மரம், தக்காளி, கத்திரி, அம்புட்டி நாசம் பண்ணிடுச்சு. செட்டை பூரா திரும்ப நாங்கள் பழைய பார்த்துக்கிட்ட போய் சொல்கிறேன். போய் அப்புறமேலு போய் அப்புறமேலு கரண்ட்டு கீரடு எல்லாம் வருவாங்க. அவர்கிட்ட போய் சொல்லு, நாங்கள் நைட் டியூட்டி பாட்டு வந்து அதனால் நாங்கள் படுத்துருக்கோம், போங்க என் தாழ்த்தி விட்டார். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட நாங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்படித்தான் பண்ணப்பட்டியை அடுத்த கருப்பன் சேர்வைக்காரன் பட்டியில் குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் பரமன் என்பவரது தோட்டத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த முருங்கை, தென்னை, தக்காளி, கத்திரி உள்ளிட்ட பயிர்களை அழித்திருக்கின்றன. இதனால் 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்துள்ளார் பரமன். தென்னை மரம் 5 மரம் போச்சுங்க. முருங்கை காடு 1 ஏக்கர் நிலம் நாசமுங்க. தக்காளி 1 ஏக்கர், கத்திரி 1 ஏக்கர் போட்டுருக்கோம்ங்க. அது எல்லாமே நாசமாயிருச்சு. இப்போ எந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்க? ஆமாம், இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. வரணுன்றாங்க, இன்னும் காணும். 1 மணி ஆச்சு, இது வரைக்கும் வரல. எத்தனை யானைங்க வருது? 4 ஆணும் 3 குட்டி வருதுங்க. சரி, 7 உருப்படி மொத்தமாக வருதுங்க. ஆமாம், 7-8 மணிக்கு வந்துருது. ஆமாம், 7 மணிக்கெல்லாம் வந்துருதுங்க. ஆமாம், அவங்க நைட்டு 1 மணி 12 மணிக்கு மேலே தான் அவங்க ரோந்து வர்றோம்னு வர்றாங்க. அதுக்குள்ளாடி இங்கே காடுக்கார பூரா நாசமாயிருங்க. யானைகள் தாக்கியது குறித்து வனத்துறையிடம் புகார் அளித்ததற்கு அவர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக யானைகளை அடர்ந்த வனத்துக்குள் விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அப்பகுதி மக்கள் தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராத்திரி யானை வந்து பூராத்தையும் கட்டில இருந்த போர்வையில புடுங்கி இழுத்து பிச்சு கிழிச்சு பூரா செட்டு பூரா பிச்சு எழுதிட்டு போட்டுருவார் சார். இது வரைக்கும் வந்து அவங்க என்ன எதுவும் கண்டுக்கிற மாட்டாங்க, இதையும் வந்து பார்க்கவும் மாட்டாங்க. வர்றேன் வர்றேன்னு சொல்கிறாங்க, வர்ற மாட்டேங்கானா.